எல்லாமே சூப்பராக இருக்கு நினைக்கிறேன். படம் நல்லா இருக்கு, ரொம்ப சூப்பராக இருக்கு. ஆனால் லத்தி சார்ஜ்னா நல்லா சூப்பராக தான் இருக்கு. லத்தியை வச்சு விசால் வந்து நல்லா ஆக்டிவ் பண்ணுறாரு. நல்ல படம், சூப்பர். வேற லெவல் போலீஸ் படத்துக்கு இந்த படத்துக்கு என்ன, இது ரொம்ப நல்லா டிஃப்ரெண்ட், சூப்பர் படம். அந்த நல்லா கான்ஸ்டபிளாக இருந்தாலும் கூட அவர் ஆக்டிவ் சூப்பராக இருக்கு. சூப்பர், நல்லா தான் படம், நல்லா தான் இருந்துச்சு. சார் இந்த படத்தில் எந்த மாதிரி வித்தியாசம் ஆச்சு? நல்லா ஒரு போலீஸ் கேரக்டர் நல்லா சூப்பராக பண்ணியிருந்தார், நடிச்சிருந்தார். நிறைய ட்விஸ்ட்லாம் இருந்துச்சு படத்தில். அதை ரிவெஞ்ச் மாதிரி தான் இருக்குது, எல்லாம் நல்லா இருக்குது. ரிவெஞ்ச் படமா அது? ரிவெஞ்ச் யார் கூட ரிவெஞ்ச் எடுக்கிறாங்க? வில்லன், வில்லன் கூட தயாரிப்பாளர் தான் வில்லனு. அவர் கூட விசால் வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறார். நல்லா இருக்கு படம், இல்லை ஃபைட்டு சூப்பர், நல்லா இருக்கு. கேவலமாக இருக்கு போதும். ஏன் என்னாச்சு? போலீஸ்க்கான எந்த இதுவுமே இல்லை. லத்திங்கிற பட பேருக்கு பொறுத்து இல்லை. ஏன் லத்தி தூக்கி அவர் சுத்தவே இல்லையா? லத்தி தூக்கி சுத்தினா போதுமா? எல்லா போலீஸ் இப்படி தான் இருக்காங்களா? சரி சரி, மக்களை ஏமாற்றக்கூடாது. படம் எடுத்தால் நல்லா எடுக்கணும். தீரன் படம் மாதிரி நினச்சிருக்காரானா? அப்படி இல்லை. தரமாக இருந்துச்சு, நல்ல படம். தரமாக பயங்கரமாக இருந்துச்சுனே, தரமான படம். அடுத்த போலீஸ் படத்துக்கு இந்த படத்துக்கு என்ன, இது எப்படின்னா சொல்கிறதுனா, இந்த படத்தை பார்த்துட்டு அடுத்து இந்த படம் தான் வருவாங்க. மனமான படம் நண்பர்களே. படம் எந்த மாதிரி இருந்துச்சு? படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. என்ன மாதிரி கதை? கதை வந்து அப்பா அப்பா பையன், அப்புறம் நம்ம ஒரு போலீஸ்காரங்களுக்கும் ரவுடிக்கு இருக்கிற பிரச்சனை அந்த அந்த தான் வந்து விறுவிறுப்பாக போச்சு. இது செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு, ஆக்ஷன்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. ஏன் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல என்ன பிரச்சனை? நான் லேட்டாக தான் போகிறேன். லேட்டாக போனீங்களா? லேட்டாக போகணாமா? லேட்டாகிடுச்சு ப்ரோ. அது காமெடி இருந்துச்சு. காமெடி அந்தளவுக்கு இல்லை ப்ரோ. ஃபைட் சீன் நல்லா இருந்துச்சு. ஃபைட் சீன் நிறையா? ஆ, ஃபைட் சீன் நிறையா இருந்துச்சு. முழுக்க முழுக்க கூட ஃபைட் போடணும். ஆ, ஃபுல்லாக ஃபைட், ஆக்ஷன் பேக், ஆக்ஷன் ஆக்ஷன் கடைசியில் சென்டிமெண்ட். இது ஏற்கனவே விஷால் போலீஸாக நடிச்சிருக்காரு, இந்த படத்துலேயும் அந்த படத்துக்கு என்ன வித்தியாசம்? நிறைய வித்தியாசம் இருக்குது ப்ரோ. இதில் வந்து கான்ஸ்டபிளாக நடிச்சிருக்காரு. அதில் வந்து மற்றதுலலாம் போலீஸ் அதிகாரி வந்திருப்பார். இதில் வந்து கான்ஸ்டபிளாக வந்திருக்காரு. ஒரு கான்ஸ்டபிள் டிபார்ட்மெண்ட்லேருந்து எவ்வளோ சப்போர்ட் கிடைக்குங்கிறத நல்லா சொல்லியிருக்காங்க. ம், சரிங்க. தேங்க்ஸ். ட்ரை பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.